ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். என்னோடய ட்ரிப்பு வந்து எது வரைக்கும் ஜேர்னி ஒழுங்காக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு வரைக்கும் தாங்க ஒழுங்காக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க முடியாதுங்க. ஏன்னா எங்கள் மைக் இல்லாதனால ஒன்லி பிளாக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், மோட்டோவ்ளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஏற்காடு வரைக்கும் கொஞ்சம் நீட்னஸாக போட்டு நானும் ஏற்காடு முடிச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டு நம்ம சேலத்தில் மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் மெயினான ஜங்ஷனில் போய் நிறைய இடத்துல அலைஞ்சங்க, நிறைய கடை ஏறி இறங்கினேன். நான் எதிர்பார்த்த மாதிரி மைக் கிடைக்கல, எல்லாம் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி மைக் கொடுத்தாங்க. எனக்கு அது செட் ஆகல. சரி ஓகே, நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு போய் நம்ம வீட்டிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ இந்த வீடியோ எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அந்த மைக் கோசர் தாங்க ரெக்கார்டே பண்ணுறேன். என்ன மைக் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டேன். என்ன மைக் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது இதுதாங்க அமேசான் கவர். பிரிச்சுட்டேன், அவனுடைய பசங்களே பிரித்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் பிரித்து பார்த்தேன். என்ன மைக் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோனோ. இங்கே பாருங்கள், மோனோ ஏயு 400ங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் எவ்வளோ வந்ததுங்க. வாங்க இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் கொஞ்சம் மைக் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து மைக் இல்லாமல் கேமராவில் இருக்கிற இன்பில்ட் மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து ஹைவே போகுதுங்க, அதனால் வந்து அங்கே ஓவராக அதர் நாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லா டோரும் லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஃபேன் கூட போடாமல். அதனால் எக்கோ அடிக்குங்க, ஏன்னா வீட்டில் அவ்வளோ பொருளெல்லாம் இல்லை. ஃப்ரண்ட் டோரும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன், பேக் டோர் மட்டும் சன்லைட்டுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த இடத்துல இருந்தால் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓவராக நாய்ஸ் இருக்கும். என்னோடய சவுண்டு எந்தளவுக்கு, என்னோடய சவுண்டே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இறைச்சலாக தான் கேட்கும். அதனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல் ஒன்று இருக்குதுங்க, இதாங்க யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பி கார்டு மாரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுமாதிரி ஸ்கேன் பண்ணால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பவுச் இருக்குது, அந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மைக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஆர்எஸ் கன்வெர்ட்டர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சட்டையில் மாட்டுற ஒரு கிளிப்பு மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது தாங்க முக்கியமானது, நம்ம கேமராக்கு முக்கியமானதுன்னு பார்த்தா இது தாங்க டிஆர்எஸ். இது வந்து டிஆர்எஸ், இது டிஆர்எஸ். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த மைக்கில் வந்து இது டேரெக்டாகவே இருந்தது. எனக்கு இதுக்கு வந்து ஒரு கனெக்டர் தேவையில்ல, டிஆர்எஸ் கனெக்டர் தேவையில்ல, அது டேரெக்டாகவே டிஆர்எஸ்ஸாக தான் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோடு இருக்குது இல்லை, பிளாக் கலர் கோடு மாதிரி மூணு இருக்குங்க. இது வந்து டிஆர்எஸ், இது வந்து டிஆர்எஸ். நம்ம கேமராக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இதுதான் சப்போர்ட் பண்ணும், இது வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம கேமராவில் அடாப்டர் சொருவிட்டு, அடாப்டர் சொருகினதுக்கப்புறம் வந்து இந்த பின்னு சொருகணும், டிஆர்எஸ் பின்னு சொருவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஆர்எஸ் பின்னு சொருகணும். அப்படினா தான் மைக் வந்து ஒர்க் ஆகும். சரி வாங்க, இது ஒரு லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. அது வந்து பின்னாடி வைக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், சுருட்டி வைப்பேன், பின்னாடி வச்சேன்னா மண்டை வலிக்குங்க. இது வந்து அந்த அளவுக்கு லென்த்தாக இல்லை, ஆனால் இது வந்து அது வந்து 1500 ரூபா அது, இது வந்து 400 ரூபா தான், ஐ மீன் 500 ரூபா தான் இது. அதுக்கும் இதுக்கான குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒயர் லென்த்தாக இருக்கும், அதுவும் அது வந்து டேரெக்டாக வந்து டிஆர்எஸ் பின், இது டிஆர்எஸ் பின். அதனால் இதுக்கு ஒரு கனெக்டர் தேவை, அது கனெக்டர் தேவையில்ல, அது டேரெக்டாகவே நம்ம அடாப்டர் சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒயர் வந்து ரொம்ப மெழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு கட் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக இருக்குது, ஹெல்மெட்டில் வச்சுன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னு வந்து இதில் லைட்டாக நம்ம மூவ் பண்ணியிருந்ததுன்னா வாய்ஸ் கேட்காதுங்க. ஆனால் அது அப்படி கிடையாது இல்லை, டேரெக்டாக டிஆர்எஸில் அதில் வந்து அடாப்டரில் நம்ம எதனா தப்பு பண்ணியிருந்தால் தான். இதில் வந்து நிறைய இடம் இருக்குது, இங்கொரு இடத்துல இங்கேயும் கரெக்டாக நம்ம சொல்லிடணும், அடாப்டரும் கரெக்டாக சொல்லிடணும், அடாப்டரும் கேமராவில் கரெக்டாக சொல்லிடணும். இத்தனை ஸ்டேஜ் தாண்டி வந்தால் தான் மைக் வந்து ஒழுங்காக இருக்குது. சரி ஓகேங்க, இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே வாங்க, மோட்டோ விலகி கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ விலகி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம். வைசர் வந்து நான் ஓப்பன் தாங்க வச்சுருக்கேன், இப்போ வந்து வைசர் ஓப்பன் தான் வச்சுருக்கேன். வின்னஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். இருங்க, நான் ஹைவே ஏறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு ஏற்றுறேன், எந்த அளவுக்கு வின்னஸ் கேட்குதுன்னு பாருங்கள். வண்டி நாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அடே வைசர் க்ளோஸ் பண்ணிடுங்க, இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 70ல போறேங்க. இதில் 70ல போறேன்னா கண்டிப்பாக ஒரு 80ல போவோங்க. வண்டி வந்து 80 ஸ்பீடில் போகுதுங்க. ஆனால் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம நார்மலாக போவோம். நானும் உங்களுக்கு ஊருக்கு வர்றது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேங்க.
அந்த எங்க அந்த ஏற்காடுல எனக்கு வந்து ஏற்காடுல ஃபுல்லாவே அந்த 10 பிளேஸுமே உங்களுக்கு ஒரே வீட்டில் கவர் பண்ணி நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அந்த 4வது 5வது இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நான் போய் பார்க்க தான் செஞ்சேன், ஆனால் என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியலைங்க. ஏன்னா ரொம்ப இறைச்சலாக கேட்குது காற்று, அதாவது வின்னாய்ஸ் வந்து ஓவராக கேட்குது. ஆனால் அந்த வீடியோ கேட்குறப்ப என்னாலே அதை கேட்க முடியல, எப்படி நீங்கள் கேட்புன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே சரி இதுக்கு போடுறது போடாமல் இருந்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் நான் வீடியோ ஒழுங்காக போடல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வ்ளாக் தாங்க போட்டிருப்போனே. கரெக்டாக அந்த ட்ரிப்பு வந்து 10 டேஸ் ஆச்சுங்க. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரிப்பை என் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 டேஸ். 9 நைட்டு தங்கணும், 10 பகல் இருந்தாங்க. அதில் ஒரு நாள் மட்டும்தான் நான் ரூம் எடுத்தேன், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு தான். ஃப்ரெண்டு கூட தங்கினது பார்த்திங்கன்னா 2 நாள் தங்கினேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே டென்ட்டு தாங்க போட்டேன். ஏலகிரியிலே 2 இடத்துல டென்ட்டு போட்டேன், ஏற்காடில் 1 வாட்டி டென்ட்டு போட்டேன், அதுக்கப்புறம் கீழே பெட்ரோபங்கிலே 2 வாட்டி, அப்புறம் கொல்லில்ஸில் 1 வாட்டி, அப்படி இப்படின்னு டென்ட்டு போயிடுச்சுங்க. ஒரு ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து இதில் தங்கினேன், ரூம் எடுத்தங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கோயிலில் தங்கிட்டேன் 10 நாள். கோயிலாம் எனக்கு பின்னி வரணுங்களா சார்? மிரர் வச்சுட்டேன், அந்த மிரர் ஞாபகமே இருக்க மாட்டேதுங்க. ஆனால் ஒரு நேரத்தில் மிரர்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறேன். அந்த பழக்கம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இம்ப்ரூவ் ஆகுது அந்த பழக்கம். ஆனால் அப்பப்போ திரும்பி பார்க்குறப்ப மட்டும் திரும்பி பார்த்துறேன் கரெக்டாக. மிரரில் வந்து கரெக்டாக அவன் எவ்வளோ பக்கத்தில் வரான், எவ்வளோ லாங்கில் வரான்னு சொல்லிட்டு என்னால் அக்யூரேட்டாக அந்த தோராயமாக கணக்கு பண்ண முடியல. அதனால் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மிரர் கரெக்டாகுது, இதுதான் இது இப்போ கரெக்டாகுதுங்க. அதுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து ஒரு 10 டேஸ் ஊரில் டேரா போட்டு கள்ளக்குறிச்சி ஃபுல்லாக சுற்றி பார்த்தணும், விழுப்புரத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தணும், கடலூரும் சுற்றி பார்த்தணும், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையும் சுற்றி பார்த்துடணும், அப்புறம் பாண்டிச்சேரியும் போயிருந்தேங்க. இதெல்லாமே எனக்கு வந்து எல்லாமே 100 கிலோமீட்டருக்கு மினிமம் வந்து 100 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், மேக்ஸிமம் 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே மொத்தமாக. அதனால் வந்து இது நம்ம வீட்டிலேருந்து சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த இடத்துலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாங்க இந்த வருஷம் இயர் ரெண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 38 டிஸ்ட்ரிக்ட்டும் கவர் பண்ணிடணும். விடாமல் நான் ஸ்டாப்பாக கவர் பண்ண ஆசை இல்லை, கேப் விட்டு கவர் பண்ணாலும், ஆனால் 38 டிஸ்ட்ரிக்ட்டும் கவர் பண்ண ஆசை. இப்போ நான் 2023ஆ 2024 ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்னோடய ஆசை இப்போதைக்கு அது ஒரு மனசில் நினச்சின்னு இருக்கேன். ஆனால் அந்தமாரி நடந்தால் நான் சந்தோஷம்தான். கவர் பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் இயர் 2க்குள்ளே லடாக் போகணும் ஒரு ஆசை. கண்டிப்பாக லடாக் வந்து ஒரு ஆசை தான், ஆனால் அது என் ட்ரீம் கிடையாதுங்க. என்னோடய ட்ரீம்லாம் வேறங்க, அது என்னோடய ஆசை அவ்வளோதான். ஆசைகள் நிறையா இருக்கும், ஆனால் ட்ரீம் ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஹலோ கேட்குதா கேட்கலையா? கேட்குதா? நான் வரேண்ணா. வரல, கரெக்டாக தான் வரைகிறோம். ஏன் தெரியுமா அந்த பக்கம் போக மாட்டேன், ஒரே சேர் சேராக இருக்குதுங்க, வண்டி ஃபுல்லாக சேராகிடும், அது மேலே வாங்குங்க. அதனால தான் நான் அந்த பக்கம் போக மாட்டேன். மழை பெஞ்சாவே எங்கள் வீட்டுக்கு போகிறப்ப இது ஒரு சொல்லுங்க. சரி ஓகே, இங்கே இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.